இந்த சிங்கார அவஸ்தையில பல நிலை உண்டு. இந்த நாயிகா நாயகி பாவத்துல சற்று பிரீதி மனசங்கா சங்கல்போத பிரலாபிதா ஜாகரா காரிஷ்யம் அரதிஹி லஜ்ஜாத்யாக அத சஞ்சரா உன்மாதா மூர்ச்சனஞ்செய்வ மரணஞ்சரமம் விதுகு அவஸ்தாஹ துவாதசமதாஹ காமசாஸ்திரானுகானுசாரதா. ஆண் பெண்களுக்கு ஒருவருக்குடியான ஆசையானது உத்கடமாக இருந்து பிறரை நாடாது, புருஷனும் பிறரை நாடாமல் பெண்ணும் பிறரை நாடாமல் ஒருவருக்கொருவர் அன்பு சுரந்தால் அப்போ அவருடைய பிரிவு ஏற்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்க சற்று பிரீதிகி அப்படின். எப்போதும் கண்களால எப்ப பார்த்தாலும் அவனை புருஷனை பார்த்துட்டே இருக்க மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் தோணும். எம்பெருமான அந்த மாதிரி சேவிக்கணுங்கிற ஆசை கண்ணனும் பின்னாடி வெளியிட்டான். அனிமேஷ நிஷேவணீயமட்சணோகம் என்றான். கண் கொட்டாமல் எம்பெருமான நான் சேவிச்சுட்டே இருக்கணும். இது உண்மத்த அவஸ்தையில மேல உன்மாதம் வந்ததுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த ஸ்லோகத்துல கடைசியில கருணோன்மாதக விப்ரமம் மகோமே என்று அவன் உன்மாதம் எனக்கு உண்மத்த அவஸ்தையை உண்டு பண்ணுகிறான் என்று முறையில பேசுகிறார். ஆக யுவதி பாவத்தினால இப்ப ஏற்பட்ட விப்ரலம்ப சிங்காரத்தை அனுபவிக்கிறார். அங்க பாக்கி சொல்றேன், மனசங்கா மனதனால எப்பொழுதும் பிரிந்த புருஷனை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். சங்கல்பாக எப்ப பார்த்தாலும் அவன் ஏன் எண்ணுவார்கள், அப்புறம் அவனை நினைத்து புலம்புவார்கள், தூக்கமில்லாமல் கண் விழிப்பார்கள், உடம்பெல்லாம் இழைத்து போகும், தெரிஞ்சா சுக அனுபவமே இருக்காது, வெக்கமில்லாமல் காரியங்களை செய்வார்கள், உடம்புல ஜுரம் வரும், உன்மாதம் மயக்கம் வரும், மூர்ச்சடைவார்கள், கடைசி அப்பவும் கிடைக்காத போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சேராத போனால் மரணம் சரமம் இதுகு என்று இந்த பிரிவாற்றாமையினால இவ்வளவு தூரம் போயிடும் என்று காமசாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது. அந்த முறையில சுவாமி தேசியனுக்கும் ஒவ்வொன்னா முன்னாடி அனுபவிச்சாரான் அப்படின்னால இப்ப பெருமாள் சேவை சாதிக்கல உடனே அவருக்கு ஒரு உன்மாத அவஸ்தை வந்தது போன்றும். ஆக அந்த விப்ரம்ப சிங்காரத்தை இங்கே அனுபவிக்கிறார். அனிமேஷ நிஷேவணீயமட்சணோகம் சற்று பிரீதி, கண்ணு இப்ப பார்த்தாலும் சேவிக்கணுங்கிற ஆசை. நிதராம் சேவனியம் வசந்திருஷே திஷ்டிரூபமஸ்ய நட்சுஷா பசதி கஷ்டனேனம் என்று எம்பெருமான அவனுடைய தீபமங்கள உக்கிரத்தோட சேவிக்கிறதுங்கிறது யாராலையும் முடியாது, அதுவும் நம்முடைய உனக்கண்ணால பார்க்கவும் முடியாது, தெரிஞ்சா அப்பேற்ப எம்பெருமான கண்ணால பார்த்தவரான் அப்படினாலே சேவித்தவரான் அப்படினாலே அவருடைய சேவை கிடைக்கலையே என்று தவிக்கிறார். ஆக எம்பெருமான் மாம்ச சட்சுசுக்கு விஷயமாகாதவன், நம்ப போன்ற கண்களுக்கு விஷயமாகாதவன். என்ன இருந்தாலும் என்ன தோன்றது அப்படியே லோஜனாத்யாம் பிபன் இவ என்று சொல்வார்கள். கைகளாலதான் எடுத்து பருகிற வழக்கம், கண்ணாலேயே பருகிறார். ஆக அப்படியே கண்ணு அவனுடைய அழகெல்லாம் கண்களாலேயே பருகிறார். ஆலோல குந்தல மனோஹரணாபிராமம் ஆஜானு தீர்கபுஜம் ஆயத லோச்சனம் துவாம் ரஷ்மி சகாயம் அனிமேஷம் அபேத விக்னம் பஷ்யேம தேவ சரத சதமேவமேவ. அதாவது காலதத்தம் உள்ளவளையிலும் என்ன அந்த எம்பெருமான் ஆலோல குந்தல மனோஹரணாபிராமம் சிறிது சிறிது அசைந்து கொண்டிருக்க முடியாத முன்னெச்சி மயிர்கள் இதனாலே பார்க்கச்சே அந்த திருமுக மண்டலத்தில் இருக்க முடியாத ஒரு அழகு, ஆஜானுபம் முழங்கால்வரில் நீண்டதான நீண்ட அழகிய கண்கள், நீண்ட செவ்வரியோடிய அழகிய தாமரை பலர் போன்ற இதழ் போன்ற கண்கள், திருமார்புள்ளே மகாலட்சுமி. இப்ப ஏற்பட்ட எம்பெருமானே அனிமேஷம் கூட கண்கொட்டாமல் பார்க்கணும் என்று ஆசைப்படுகிறார்கள் பக்தர்கள் எல்லாம். எப்படி சரதசதமேவமேவ நூற்றுக்கணக்கான வருஷம் எப்ப பார்த்தாலும் கண்கொட்டாமல் சேவிச்சுருக்கணும்னு ஆசை. ஆக அதுபோல சுவாமி தேசியனுக்கும் எம்பெருமானே அப்படியே கண்ணால பார்க்கணுங்கிற ஆசை. ஆனா எம்பெருமான் எப்பேர் பண்றவன், நாம் என்ன ஆசைப்படுறோம், மோட்சம் சாலோக்கியம் சாரூபியம் சாயுஜ்யம் தவசூபிரத. நாம் என்ன பண்றோம், எம்பெருமானோடைய சாலோக்கியம் வேணும். சிவகண்டத்துக்கு போனா எம்பெருமான நாமும் ஒரே லோகத்துல இருக்கும், இதற்கு சாலோக்கியம்னு பேர். சாரூபியம் அவன் சங்கச்சார கதாபாணியாக என்ன சுத்த சத்தமமான தீயமங்கல உக்கிரகத்தோட எப்படி சேவை சாதிக்கிறானோ முக்தர்கள் அதே மாதிரி சேவை சாதிப்பார்கள். சாரூபியம் கிடைக்கிறது, சாயுஜ்யம் ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான ஆனந்தம் கிடைக்கிறது. அதுபோல ஆக இதெல்லாம் நம்ம ஆசைப்படணு மேல போய் இதெல்லாம் அனுபவிக்கணும் நம்ம ஆசைப்படுறோம், எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டோம்னாக்க பக்தருடைய சாலோக்கியம் வேணும்னு சொல்லிட்டு கீழே வந்து இறங்குறான்.
பக்தர்கள்லாம் எந்த லோகத்தில் இருக்கா? பூலோகத்தில் இங்கே இருக்காளோ இல்லையா? அவனுக்கும் சாருவக்கியம் போயிடும். தெரிஞ்சா அவன் நம்ம லோகத்தை வரணும்னு கண்ணனாக இங்கே அவதரிச்சு வந்திருக்கான். சாருவக்கியம், நம்ம போல மனுஷனாக ரெண்டு கால் ரெண்டு கை கண்ணு, தெரிஞ்சா சம்சாரம், இதை மாதிரி முறையில் அவனும் வந்து இங்கே சேர்ந்தான். சாலோக்கியம் சாருவக்கியம் சாயுஜ்யம், நாம் எப்படி ஆனந்த அனுபவிக்கிறோம், நம்மோட கலந்து ராசக்கு இடையிடையே இருந்து இங்கே என்ன ஆனந்தத்தை அனுபவிக்க முடியுமோ அந்த ஆனந்தத்தை இங்கே அனுபவிக்க ஆசைப்பட்டு கண்ணன் இங்கே வந்திருக்கான். தெரிஞ்சுதா? ஆக அப்பேற்பட்ட ரொம்ப லலிதமாக இருக்க முடியாத எம்பெருமானை நாம் சேவிக்காமல் விட்டுட்டோமே, நம்ம கை தவறி மாறி போயிட்டாரு எப்படிங்கிற கவலை. எம்பெருமான் இப்பேற்பட்டவன் பரம யுவா, தெரிஞ்சுதா? அவனே சதாபஷிந்தி சூரியகா என்று நித்தியசூரியன் எப்போ பார்த்தாலும் சேவிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி நாமும் கண் கொட்டாமல் சுவாமி தேசிகனும் கண்ணனை சேவிக்கணுமே அப்படிங்கிற ஆசை. அதற்காக இவர் மனிதனாக இருந்தாலும் இப்போ அனிமேஷ நிஷேவனீயம் கண் கொட்டாமல் பார்க்கணும். கண் கொட்டாமல் பார்க்கிற யார் தெரியுமா? தேவர்கள். ஆக மனுஷனாக பிறந்து நாம் இப்போ தேவர்களாக ஆக வேண்டும் என்பது ஆசை போடுறதுக்கு கண்ணனுக்கு. ஏன் கேட்டால் பொறாம என்ன பொறாமை ஏற்பட்டதுக்கு எமலார்ஜுனா திருஷ்டபால கேளியம் அட இந்த நடக்கு பொழுது பால் ஏதோ பாவத்தை பண்ணிவிட்டு மரண்டு மரங்களா வந்து தோணுனா கண்ணன் வீட்டு வாசல்ல வந்து முளைச்சு அங்கே வளர்ந்து விட்டு கண்ணனுடைய லீலையெல்லாம் அழகா சேவிச்சுட்டு இருக்கு, அதுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சிருக்கு பார் அப்படிங்கிறார். யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம், ஒரு நதி ஆறு ஓடுறது, அது ஒரு உருவம் எடுத்துக்கிட்டு யமுனா தேவியாக உருவம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய கரையில எம்பெருமான லீலைகளெல்லாம் எப்போ பார்த்தாலும் சேவிச்சுட்டு இருக்குது. அச்சேதனமானதுகளுக்கெல்லாம் கூட அந்த பாக்கியம் கிடைச்சிருக்க காலத்தில், அவெல்லாம் கிருஷ்ணநிலையை அனுபவிக்கிற காலத்தில் என்ன நமக்கு மாதிரி கிடைக்க வேண்டாமா, அதனால் கண் கொட்டாமல் நாமும் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்போ என்ன பண்ணதுக்கு அப்படின்னு கேட்டார். இந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அவனுடைய யௌவன ரூபத்தை பார்க்குற காலத்தில் எப்போ பார்த்தாலும் சேவிக்கணுமாண்டுவான்னு ஆசை உண்டாகிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறார் சுவாமி தேசியம். அஜகத்யௌவனம் ஆவிரஸ்து சித்தே, எம்பெருமான் எப்பேறப்பட்டவன் அஜகத்யௌவனம், யௌவனம் என்பது இந்த வாலிப பருவம் இருக்கே நமக்கெல்லாம், முதல்ல பால பருவம் வாலிப பருவம், அதுக்கப்புறம் நடுத்தரமான ஒரு பருவம், அப்புறம் கழப்பருவம், இதெல்லாம் மரிஷியாக வந்துட்டு இருக்கு நமக்கு. இதை மாதிரி இல்லையே எம்பெருமான், அவன் நித்திய யுவாவாச்சேன், அதனால அந்த யௌவனத்தை அப்படியே அனுபவிக்கிறார். அவனுடைய யுவன யௌவனத்தை அனுபவிக்க அனுபவிக்க சுவாமி தேசிகனும் யுவதையாக தானும் மாறிவிட்டார். தனிதான் கண்ணனும் யுவாவா இருக்க இவரும் யுவதியாக மாறுகிறார். அதனால இப்படி இருக்கிறவர்களுக்கு யௌவனாவஸ்தை தான் பிடிக்கும். ஏன் கூட பால்யாவஸ்தே பிரயோஜனம் இல்லை, அப்படி இப்படி விளையாடி இப்படி ஓடி போடும், வார்த்தக அவஸ்தையில ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை, என்ன கஷ்டமும் வலியும் இதுவாயிருக்கும். ஆகினால உசமமி வலோபனீயம் யௌவனம் அங்கேஷு சன்னத்தம், அந்த யௌவன பருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்க அப்படியே மனுஷால மயக்கிறாப்புல இருக்கணும். அந்த அழகும் யௌவன பருவமும் சேர்ந்ததுனாக்க எல்லோராலும் வேண்டப்படுவதாக இருக்கும். அப்பேற்பட்ட யௌவனத்தோடு கூடினவன் எம்பெருமான். யுவா குமாரகா யுவதி குமாரணி என்று சொல்வார்கள். எம்பெருமான் நித்த யுவா, அவனுக்கு யுவதியாக நாம் இருந்த பக்கத்தில் கைங்கரியம் பண்ணணும். தெரிஞ்சுதா? அப்பேற்பட்ட யுவாவான கிருஷ்ணன் தேவை இப்போ அவருக்கு. ராமன் காட்டில் வந்தார், காட்டில் வந்தா ராமன் எப்படி இருக்கார்? தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ என்று சொல்லும்படியாக அந்த சூர்பனகே வர்ணிக்கிறார். எதிரிய என்ன நல்ல இளமை பருவம், நல்ல யௌவன பருவம், நல்ல அழகு, அழகான தீயமங்கல விக்கிரகம், சௌகுமாரியம், நல்ல வலிமை, கண் அழகு, புண்டரீக விசாலாட்சோ, இவ்வளவு ஓடு கூறின்னு இருக்கா. ரெண்டு பேரையும் பார்த்தாக்க ரெண்டு பேருக்கும் அழகான துருவ மண்டலங்கள், இடுப்பு என்ன வர்த்தலமாக அழகாக இருக்கு வட்டமாக, தலையில அழகான கேசங்கள், தெரிஞ்சா பேச்சும் அழகான பேச்சு, இப்படியாக நிலையில காட்டுக்கு வந்தா. காட்டுக்கு வந்தபோது என்ன பண்ணா, விருத்தா கராளா நிர்ணதோதரி வலிதா சேதமூர்தஜா, வால்மீகி வர்ணிக்கிறார் சூர்பனகை எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறார். விருத்தா ஒரு கிழவி, கராளா பார்க்கறதுக்கு மகா பயங்கரி, நிர்ணதோதரி தெரிஞ்சுதா, அது மாதிரி பீப்பா மாதிரி இருக்கு வயர், தெரிஞ்சுதா, ஆக உடம்பு முழுக்கலும் கிழவியான அப்படினால சுழுக்கு விழுந்திருக்கு, சேதமூர்தஜா மயிறு முழுக்கலும் வெளுத்து போய் கிடக்கு. இந்த நிலையில எடுக்கிறவ இந்த துர்மிகியாக பெருத்த வயரோட பூனை கண்ணா இருக்கும் ஞான இவள் வந்து ஆசைப்பட்டாள்னா அது பொருத்தமாது, அதனால அது நடக்கல, புரிஞ்சுதா? ஆனால்
கலகாயுத குந்தம் ஆய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த யுவனுக்கு யுவதியாக நாம் இருந்துட்டு அந்த எம்பெருமான அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல மறைந்து போன எம்பெருமான கண்ணனை தான் சேவிக்கணும், மீண்டும் சேவிக்கணும் என்று ஆசைப்படுகிறார் சுவாமி தேசிகன். இன்னும் எப்பேற்பட்டவர், கலகாயுத குந்தளம் கலாபைஹி கருணோன் மாதக விப்ரமம் மகோமே. இன்னும் அந்த தேசம் எப்பேற்பட்டது கண்ணனாகிற தேசம் அப்படின்னு கேட்டோம்னா, கலகாயுத குந்தளம் கலாபைஹி அப்படின்னா முன்னெச்சி மயிர் நிறைய படர்ந்துருக்கு. ஆத்துலேருந்து கிளம்பச்ச என்ன பண்றான், மின்னெச்சி மயிரில் அந்த மயில் தொகைகளெல்லாம் வச்சு கட்டி பின்னி கட்டி விட்டுருக்கான். ஆக மயில் தொகை அதுவும் அழகா இருக்கு, இந்த நெற்றி மயிரும் அழகா இருக்கு. மயில் தொகைக்கு பல வண்ணங்களால ஒரு அழகு, இந்த நெற்றி முன்னெச்சி மயிர் இருக்கே அதுக்கு எம்பெருமானுடைய முகத்தினுடைய காஞ்சி டால் மேல அடிக்கிறது, இந்த மேல அடிக்கிறதுனால அதுவும் மயில் தொகை மாதிரி அதுவும் அழகாக இருக்கு. ஆக அந்த அழகை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஒண்ணு கொண்டு போட்டி போடுறாப்ல இருக்குங்கிறார் சுவாமி தேசிகன். கலகாயுத குந்தளம் கலாபைஹி, அந்த மயில் தொகைகளோட கூட இவருடைய முன்னெச்சி மயிர் இருக்க இது சண்டை போடுறது, நீ அழகா நான் அழகா, நான் தான் முன்னாடி காத்துல பறக்கிறது, முன்னாடி வந்து மயில் தொகைக்கு மிஞ்சி முன்னாடி வந்து மயில் தொகை பறக்கிறது. அந்த மயில் தொகை பறந்து அழகான துருவ மண்டலத்துல இந்த பறந்த மயில் தொகையோட இந்த அழக மயிர்களும் சேர்ந்துருக்கிற காலத்துல பார்த்தோம்னாக்க என்ன மிக அழகாக சேவை சாதிக்கிறார். அப்பேற்பட்ட மயில் தொகையோடு கூடின மிக அழகான நீளமான வளைந்து வளைந்து இருக்கக்கூடியதான அந்த மயில் தொகையோட சேவிக்கிற காலத்துல அந்த அழகில் ஈடுபட்டு என்ன எப்படியாவது அவனை மறுபடியும் அந்த அழகோட சேவிக்கணுமே அப்படிங்கிற ஆசை. கலகாயுத குந்தளம் கலா பைகி கருணோன் மாதக விப்ரமம். ஆக இப்படியாக கண்ணனை அனுபவ அவனுடைய அழகெல்லாம் வர்ணிச்சு இப்ப ஏற்பட்ட அழகை என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, உன்மாதக விப்ரமம் என்ன மயக்கிறது அப்படியே அப்பேற்ற தேஜஸ். அது யார மயக்கிறது, மே அப்பேற்பட்ட தேஜஸ் என்ன மயக்கிறது, அவ எனக்கு இப்போ ஆவியர் பைக்கணும், மறுபடியும் வந்து எனக்கு சேவை சாய்க்கணும் அப்படிங்கிறார். பூமாலை இருக்கு, பூமாலை எடுத்தா அதுல நல்ல புது பூவா இருந்து மாலையை தொடுத்தமானா மாட்டி வச்சிருந்தமானா நிறைய வண்டுகள் இருந்து மயிக்கும். ஏன், ஒவ்வொரு புஷ்பத்துல ஒவ்வொரு தினசான ருஜி உள்ள தேர் அதை பருவதற்காக எல்லாம் வரும், வந்து அதை ருஜி சாப்பிட்டுட்டே எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். அப்படி இருக்க காலத்துல மாலையை எடுத்து ரெண்டை போட்டுட்டா அப்புறம் அதுகள்லாம் எப்படி தவிக்கும் அப்படியே தெரிஞ்சா மாலையை விட்டு பிரிய முடியாது அதுக்கு, அதை மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் இந்த அழகை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, என்ன அப்படியே மயக்கிறது. ஆக அப்படி மயக்குன்ற மயக்கில் நான் மயங்கி இருக்கேன் எம்பெருமான இடத்துல, அப்படி மயங்கினான எனக்கு அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். மே என்று ராமன் கச்சிது சிதிபிருதாநாத திருஷ்டா சர்வாங்க சுந்தரி ராமோ ரம்யே வனோத்தேசே மயா விரகிதாத்வயா கதம்பயதி ஜானீஷே சம்சசீதாம் சுபானனாம். உன்மாதம் வந்ததுனாக்க தேடத்தோணும், அங்க இருப்பாரா இங்க இருப்பாரா பாப்பா எப்படியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு ராமனுக்கு அப்படித்தான் உன்மாதம் வந்தது. சீதையை பிரிஞ்ச காலத்துல கச்சிது சிதிபிருதாநாத ஒரு சின்ன குன்ன ஒரு குன்றை பாக்குறான், அது குன்று இத்துணும் உண்டு, ஆனா சிதிபிரதாநாத மலைகளுக்கெல்லாம் அரசனேங்கிறார். அதை பார்த்து சோதனம் வந்தார். திருஷ்டா சர்வ அங்க சுந்தரி எங்க சீதையை நீ பார்த்தியோ அப்படின்னா, அந்த குன்று கேட்கறது எப்படி இருப்பாவ அப்படின்னா, சர்வ அங்க சுந்தரி கண்காது மூக்கு எது எடுத்தாலும் அழகு, அது மாதிரி அழகு இன்னொருத்தர பார்க்க முடியாது. அப்ப ஏற்பட்டவள் ராமோ ரம்யே மனோ தேசே மயா விரகிதாத்வயா, அழகான குன்றுகள் அழகான காடு இந்த அழகான இடத்துல அந்த அழகான சீதையை பிரிஞ்சு நான் இருக்கேனே என் குன்றே நீ பார்த்தியோ அப்படிங்கிறார். அந்த தாழ்வரையில அழகான கதம்ப மரம் பச்சுன்னு அழகா இருக்கு, அதை பார்த்த உடனே சீதனை வந்துட்டு இருக்கு. கதம்பை ரிஜானீஷே சம்ச சீதாம் சுபானனாம், அழகான திருவமண்டலத்தோட சீதை இருப்பாள என்ன அவள் இப்படித்தானே இங்க எங்கேயாவது வந்திருக்கணும், உன் மரத்தடியா வந்து உட்காந்துருப்பாளேவ மத்தியான வெயில்ல அவ எங்க போயிட்டா நீ பாத்தியோ அப்படின்னு அதை பார்க்கிறார். அதே மாதிரி பிரிந்தால் இது மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் தோணும். இது ராமன் புருஷனுக்கு இப்படி. கோபிகள் ஸ்திரீகள் என்ன பண்றான், கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே சகத்வாலி குலைஹி விப்ரது திருஷ்டஸ்தே அதிப்ரியோச்சிதா.
கண்ணனை பிரிஞ்ச காலத்தில், ஏ துளசி, நீ எல்லாருக்கும் லோகத்துக்குலாம் சேமத்தை கொடுக்குறவளாச்சே, கோவிந்த சரணப்பிரியே, எம்பெருமானுடைய திருவடியை தவிர வேற ஒன்றே நகரமாட்டியே, அப்பேற்பட்டவளாச்சே நீ. அப்படி இருக்கிற காலத்தில் உன்னுடைய புஷ்பத்தில் எப்போ பார்த்தாலும் வண்டுகள்லாம் மயித்து கொண்டு இருக்குமே, அப்பேற்பட்ட நீ அவனுடைய திருவடியெல்லாம் அலங்கரிப்பிய அர்ச்சனை பண்ணால் அவன் திருவடி தானே போய் விழும் துளசியெல்லாம். அதனால் அப்படி அவனோட நெருங்கி பழகின நீ எங்கேயாவது இந்த கண்ணனை பார்த்தியோ, எங்கள் கண்ணனை பார்த்தியோன்னு கேட்குறான். இப்படியாக அச்சேதனங்களை கூட ஆக அந்த உன்மாதம் வந்து கொடுத்தனாக்க மனுஷா மாதிரி நினைச்சிட்டு கேட்பான். அதே மாதிரி நம்ம ஆழ்வாரும் அறியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்றும் மெய்வேவாள். நாயகியா இருக்கிற சடகோப நாயகி பெருமாளை சேவை சாதிச்சுட்டு பிரிந்த பிற்பாடு தேடுறா, பார்த்தா அங்கே திகு திகுன்னு ஏதோ எரியிரு, நெருப்பு எரியறத பார்த்தோன்னே எம்பெருமான் எப்படி இருப்பான், மகா தேஜஸ்வியாச்சே, அந்த தேஜஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒருவேளை அவன்தானோ அப்படின்னு நெருப்பையே கட்டிக்க போறாளாம் அது சடகோப நாயகி. அது உடம்ப கொளுத்தக்கூடியது, ஆக நம்ம கொளுத்தக்கூடியதுங்கிறதாலும் கூட அது அறியலை, அவ்வளவு உண்மை அந்த தலை பிச்சு ஏறி இருக்கு அப்படிங்கிறான். ஔஞ்சல்யத்தை பார்த்தோன்னா ஆலிங்கனம் பண்ணிக்கணுங்கிற ஆசை. கோமள வாழ் கன்றை புலிகி வான்கன்றை புலிகி கோவிந்தன்மைத்தனம். உங்களுக்கு பசுமாடு இருந்தது கண்ணுக்குட்டி, அதுமா விழுந்தடிச்சுன்னு ஓடினார் இங்கேருந்து ஆறு சடகோப நாயகி. ஓடி போய் கோமள வான்கன்றை புல்கி கோவிந்தன்மைத்தனம், எங்கள் கண்ணம் மேய்ச்ச மாடு தானே நீ, அதான் இங்கே வந்து நிற்கிற, எங்கே கண்ணம், எங்கேயா போயிட்டான் உன்னை விட்டுட்டு அப்படின்னு அதை போய் கட்டின்ட்டு போய் கேட்குறார். ஓம் இளநகத்தின் பின்போய் அவன் கிடைக்கை ஈதென்றும். ஒரு ஒரு பாம்பு ஓடின்னு இருக்கு, இவர் கெட்ட போனோடனே அது படம் எடுக்கிறது, படம் எடுத்த உடனே ஆமாமா நீ படுக்கையா இருப்பே அதில் படுத்துன்னு தான் நீ படம் எடுத்து அவருக்கு நிழல் கொடுப்பியே இல்லையோ, நீ எங்கள் கண்ணனுடைய படுக்கை தானே, நீ எம்பெருமானுடைய படுக்கை தானே அப்படின்னு அந்த சர்ப்பத்தை போய் அணைவதற்காக போகிறாராம் கிட்டக்க போய். இப்படியாக ஆழ்வாருக்கு நடந்த உன்மாதாவஸ்தையெல்லாம் தேகன் அனுபவிச்சிருக்கிறார் அல்லவா, அதெல்லாம் மனசால நினச்சிக்கிறார். ஓஹோ நமக்கு இதே மாதிரி உன்மாதாவஸ்தை வந்துடும் போல் இருக்கே இந்த கோபாலனை விட்டாக்க, ஆக அவனை அனுபவிக்க முடியாமல் இருக்கே அப்படின்னு ஆழ்வாராச்சாரியாள் போல ஏக்க நமக்கு வந்துடுமோ அப்படின்னு எண்ணத்தோடு இருந்துருக்காரு சுவாமி. அப்படி இருக்கிற காலத்தில் கருணோன்மாதக விப்ரமம் மகோமே அப்பேற்பட்ட மே என்று கேட்டான். எப்படியானால் மாலையை எப்படியானால் ஒன்று அண்ணா அனுபவிச்சுட்டு கடைசியில் அந்த மாலையை விட்டு பிரிஞ்சால் எப்படி தத்தரிக்குமோ அதுபோல் ரசத்தை அனுபவிச்சுட்டு விட்டால் எப்படியோ அப்படியே மாறி இந்த எம்பெருமானை அனுபவிச்சுட்டு இப்படி விசிலேஷித்து பிரிந்திருக்கும்படியான மே எனக்குங்கிறார். கரணோன்மாதக விப்ரமம் மகோமே, நீ எப்பேற்பட்டவன் நீ தெரியுமா, கரணோன்மாதக விப்ரகம், என்னுடைய இந்திரியங்கள்லாம் சுத்தமாக தான் இருக்குது, நான் தான் நினைக்கிறேன், நான் பார்க்குறேன், எல்லாம் தான் காரியங்களும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ என்ன ஆயிடுது எனக்கு, எல்லாத்துக்கும் மயக்கம் வந்துடுச்சு தெரிஞ்சுதா, கண்ணு சரியாக பார்க்க மாட்டேங்கிறது, காது சரியாக கேட்க மாட்டேங்கிறது, இப்படியெல்லாம் நான் திண்டாடுறேன் திணறேன், இப்போ ஏற்பட்ட விலாசெல்லாம் உண்டு, இப்போ ஏற்ற விலாசத்தெல்லாம் உடையவனாக நீ கோபிமார்களை பிரிஞ்ச காலத்தெல்லாம் காட்டினியோ இல்லையோ, அதே மாதிரி எம்பெருமானாகிற ஒரு தேஜஸானது என்னுடைய மனசில் ஆவிரஸ்து ஆவிர் கிட்டம் அப்படிங்கிறார். மகான் சுத்த சத்துவயமான திவ்யமலங்கிற விக்கிரகத்தோட கூடியிருக்கார எம்பெருமான் கண்ணன். அதனால கண்ணன் இங்கே அவதரிச்சா எப்படின்னு கேட்டோம்னா, இங்கே பிராகிருதமான உடம்பு தான் இங்கே இருக்கிற வாழ்க்கைலாம், ஆனால் அவதரிக்கிற காலத்தில் அந்த சுத்த சத்துவமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட கூட இந்த உடம்புல வந்து பூந்துக்கிறான் எம்பெருமான். ஆகினால பல பலனும் பிரகாசிக்கிறான், அவன் எனக்கு ஆயுர் பவிக்கட்டும்னார். எப்படி ஆயுர் பவிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்தில் தாசாம விரவிச்சொயிருகி ஸ்வயமா நமுகம்புஜா பீதாம்பரதர சிறகி சாட்சான் மன்மத மன்மதா, அன்று கோபிகளுக்கெல்லாம் மன்மத மன்மதனாய் அவர்களெல்லாம் மயங்கும்படியாக என்ன அந்த கண்ணழகோட வந்து எதிர்க்க புன்னகை பூத்தவர்ணம் வந்து எதிர்க்க சேவை சாதிச்சியே, அத மாதிரி எனக்கு சேவை சாதிக்கணும் அப்படிங்கிற ஆவிர் பவது அப்படி வந்து சேவை சாதிக்கணும். கண்ணன் எப்பேற்பட்டவன், அவனும் பகவான், அவ நிறைந்த ஆனந்தமுடையவன், ஆத்மாராமன், ஆனந்தமயமா இருக்கக்கூடியவன், அவனும் நமக்கு சேஷி. அப்பேற்பட்ட சேஷி வஸ்து இருக்க, சேஷி வஸ்துக்கு எது முக்கியம் தெரியுமோ, நீ எப்போ சேஷியாவே தெரியுமா,
சேஷமான வஸ்துவான என்னால உனக்கு பெருமை ஏற்படணும், நான் உனக்கு திருவடி பிடிச்சு பண்ணணும், உனக்கு ஆலவட்டம் வேஷணும், இப்படி வேசினாக்க என்னால ஒரு விசேஷம் உனக்கு அதிசயம் உனக்கு ஏற்படும், அப்பதான் உனக்கு சேஷித்துவம் கிடைக்கும். ஆகையினால நீ என்ன பண்ணணும், இப்போ நான் கைங்கரியம் பண்ண முடியாத என்னுடைய இதுக்கு வரணும், எனக்கு பார்வைக்கு நீ வந்து சேரணும். சொல்ற வழக்கம், சேஷிகத அதிசயாதானேச்சையா எஸ் எஸ் ஸ்வரூபம் சசேஷகான். சேஷிக்கு ஒரு பெருமை, எப்படி ஒருத்தர் பெரியவர் என்ன அவருக்கு பின்னாடி வாய் பிஞ்சு பக்கத்தில் நின்று இருந்தானாக்க, இவருடைய சிஷ்யர் போல் இருக்கு, இவரே சிஷ்யர்னா அந்த சுவாமி பெருப்பிட்டவரா இருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த சுவாமிக்கு ஒரு பெருமை வருது, சேஷிக்கு பெருமை வருது. அதை மாதிரி எம்பெருமானுக்கு பெருமை வேணும்னு சொன்னா நான் பக்கத்துல இருந்து கைங்கரி பண்ணா தான் உனக்கு பெருமை வரும், ஆகினால் நீ மறைஞ்சுட்டியான்னு என்ன பண்றது அப்படிங்கிற திருவேணம். ஏன்னா கஷ்டப்பட்டாதான் சுகத்துக்கு சுகம் தெரியும். எப்படி சொல்ற வழக்கம், பிரசவ வேதனை படுறா பத்தி ரொம்ப கஷ்டப்படுறா, கஷ்டப்பட்டா திடீர்னு பிரசவம் ஆயிடும், பிரசவம் ஆகணும்னு தவிச்சுட்டு இருக்கான். அவ தவிச்சிருந்த கிராமத்துல பக்கத்துல இருக்கிற கழிவு என்ன சொல்வா, முன்னாடி மண்ணு அப்படியே உரிச்சு வச்சிருக்கிற அழகான குழந்தை, கட்டு மயிறு தலையில மூக்கு மொழியும் எப்படி இருக்கு பத்தியா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரசவ வேதனை அத்தனையும் போயிடுது அவளுக்கு, தெரிஞ்சா ஒரே சந்தோஷம். அத மாதிரி கோபாலன் விஷயமா உன்மாதம் ஏற்பட்ட பிற்பாடு, கோபாலன் கிடைக்கலையே கிடைக்கலையே நாம் ஏற்பட்டுருக்கிற காலத்துல கை கஷ்டப்பட்டுங்கிற காலத்துல நீ திடீர்னு ஆவிர்வாவம் பண்ணையானாக்க எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஆகினால ஆவிரஸ்துஜித்தே என்னுடைய மனசுல நீ உடனே ஆவிர்வாவம் பண்ணணும் என்று பெருமாளை பெற்று பிரிந்த எம்ப கண்ணனை விட்டு பிரிந்த சுவாமி தேசிகன் அவர் மீண்டும் நமக்கு சாட்சாத்காரம் அளிக்க வேண்டும் என்று பெருமையோட பிரார்த்திச்சுகிறார். 11 அனுயாயி மனோயவம்சநாளைஹி அவதுஸ்பரிசித வல்லவீ விமோகைஹி அனகஸ்மித சீதலை ரசௌமாம் அனுகம்பாசரிதம்புஜைரபாங்கைஹி. இந்த ஸ்லோகத்தில் அவதுஸ்பரிசித வல்லவீ விமோகைஹி மாம் அசௌ அவது, இந்த கிருஷ்ணன் என்ன காப்பாற்றட்டும்ங்கிறார். காப்பாற்ற வேண்டிய நிலை என்ன என்று கேட்டால், முன் ஸ்லோகத்தில் கரணோன்மாதக விப்ரமம் மகோமே என்றார். ஆக எம்பெருமானுடைய சேவையானது இவருடைய இந்திரியங்களெல்லாம் மயக்கி விட்டது. ஆக சுவாமி தேசிக நாயகி மூர்ச்சி நிலையில் இருக்கிறார். ஆகையினால இப்போ காப்பாற்ற வேண்டிய நிலை வந்து விட்டது. மூர்ச்சி என்றால் அர்த்தமரணம், மூர்ச்சா பாதி உயிர் போன நிலை இருக்கிறதே அதே மூர்ச்சை என்பார்கள். அத்தேற்ற மரணமே ஏற்பட்டால் என்ன, கண்ணனுக்கு அது சுவாமி தேசிகனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. கிருஷ்ணன் தன்னுடைய இறந்து போன குரு புத்திரனை காப்பாற்றினவன். அதுபோல நானும் அவருக்கு புத்திரனுடைய ஸ்தானத்திலே இருக்கிறேன். குரு புத்திரனை காப்பாற்றச்ச தன் புத்திரனை காப்பாற்ற மாட்டானா, அதோடு கண்ணன் அவனே மயக்கி நமக்கு மோகத்தை உண்டு பண்ணி பிறகு நமக்கு பலவிதமான சைத்தியோபச்சாரங்களை செய்து கடைசியிலே நம்மை காப்பாற்றுகின்றான். ஆக எப்படியானால் கோபிகளெல்லாம் மயக்கி தன்னுடைய கருணை நிறைந்த ஈரமான கடாட்சத்தினால அவர்களை காப்பாற்றுகிறானோ, அதே போன்று என்னையும் அந்த கண்ணன் காப்பாற்றட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். அந்த அவருடைய கடாட்சங்கள் நம்மை காப்பாற்றட்டும். அந்த கடாட்சங்கள் எப்பேற்பட்டவை என்று கேட்டால் அதற்கு 4 வகையான சிறப்புகளை சொல்கிறார். அதில் முதலாவது அநியாயி மனோஜ வம்சநாளைகி அபாங்கைகி மாம் அவது என்கிறார். கண்ணன் வேணுகானத்தில் கோபிகளுக்கு தன் மீது பக்தியை உண்டாக்குறான். பிறகு நேரில் தோன்றி புன்னகை பூத்த முகத்தோடு பார்க்கிறான். அவர்களை சிறிது சேர்ந்து பேசுகிறான். இப்படி அவர்களோடு விளையாடி அவர்களுடைய பக்தியை இன்னும் அதிகமாக்குறான். அப்படி இருக்கிற காலத்தில் கோபிமார்களோடு விளையாடும் அந்த கண்ணன் இங்கு சுவாமி தேசிகனிடத்தை வந்து இவனை கடாட்சிப்பானோ என்று கேட்டால், சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம் அவன் நேரே வந்து நம்மை கடாட்சித்தால் கடாட்சிக்கட்டும்,
அப்படி அவன் இஷ்டமில்லை ஆகில் வேணுகானம் பண்ணி என்னை அழைத்து கொள்ளட்டுமே என்கிறார். அப்படி வேணுகானம் பண்ணி அழைத்து கொள்ளவும் கண்ணனுக்கு திருவுள்ளமில்லை ஆகில் அங்கிருந்தே என்னை குளிர கடாட்சிக்கட்டுமே, அதுவே எதுக்கு எனக்கு போதும் என்கிறார் சுவாமி தேஹின் இந்த ஸ்லோகத்தில். அந்த கடாட்சங்கள் எத்தகவை என்பதை அழகாக இங்கே வர்ணிக்கிறார். மதுர கானம் இருக்க அது ஆதி நிவர்த்தகம் என்பார்கள். ஆக அதாவது இன்னிசை நம்முடைய மனக்கவலையெல்லாம் போக்கும். இந்த வேணு இருக்க இந்த புல்லாங்குழல் இது கேட்பவருக்கு மோகத்தை உண்டு பண்ணும், அதே சமயத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட மோகத்தை போக்கும். இரண்டு வேலைகளையும் செய்யக்கூடியது. அதை பெரியாழ்வார் பேசுவார், திரண்டெழுதா தழை மழை முகில் வண்ணம் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தாம் ஊதுகின்ற குழல் ஓசை வழியே மருண்டு மான்கணங்கள் மெய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர இரண்டு பாடும் துலுங்கா புடைபெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே என்றார். திரண்டு எழு தழை மழை முகில் வண்ணம் எம்பெருமான் எப்பேற்பட்டவன், தழைத்திருக்கும்படியான என்ன ஒன்று சேர்ந்து கூடியிருக்கும்படியான முகில், அந்த முகில் மேகம் அது எப்படி இருக்கிறது, மழை முகில் சில நிமிடங்களிலே மழை பெய்யக்கூடிய அளவிலே இருக்கிறது, அப்பொழுது நன்கு கருத்த இருக்கும். அப்பேற்பட்ட வண்ணமுடையவன் இந்த கண்ணன். இவன் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான். இன்னும் எப்பேற்பட்டவன், வேணுகானம் பண்ணுங்கள் காலத்தில் குனிந்து நிமிர்ந்து இப்படியாக பாடுவான். இவன் முகம் எப்படி இருக்கிறது, செங்கமல மலர் சூழ் வண்டினம் போல. காலையில் கதிரவன் தோன்றியதும் தாமரை மலரும், மலர்வதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வண்டினங்கள். ஆக அதில் உள்ள தேனை பருகுவதற்காக வண்டினங்கள் தாமரை மலர்களை எப்படி மொய்க்கின்றதோ அப்பேற்பட்ட தாமரை போல் இருக்கிறது இவனுடைய திருமுகம். ஏன், இவனுடைய சுருண்டு இருண்ட குழல், இவனுடைய முன்னெற்றி மயிர்கள் மற்றும் மயிர்கள் எல்லாம் சுருண்டு முன்புறமும் பின்புறமும் முகத்திலே விழுந்திருக்கின்றன. அதை பார்த்தால் முகம் தாமரை மலர் போல் இருக்கிறது, இந்த மயிர்கள் வண்டினங்கள் வந்து மொய்க்கின்றனவோ என்று சொல்லி இப்படியாக இருக்கிறது. இத்தகைய அழகான முகத்திலே தன்னுடைய புல்லாங்குழலை வைத்து கொண்டு குனிந்தும் நிமிர்ந்தும் ஊதுகின்றான். அப்படி ஊதுகின்ற குழல் ஓசை வழியே, அப்படி ஊதுகின்ற காலத்தில் அந்த வேணுகானத்தை கேட்ட மான்களெல்லாம் எப்படி இருக்கிறது, மருண்டு மான்கணங்கள் மெய்கை மறந்து. இந்த பாட்டை கேட்ட உடனே அதாவது மெய்வதை விட்டு விட்டதாம். ஏன், சிசுர் வேத்தி பசுர் வேத்தி வேத்தி கானரசம் பணி என்பார்கள். ஆக குழந்தையும் அதோடு பசு விலங்கினங்களும் நாகங்களும் வேலெல்லாம் இன்னிசையை கேட்டு அப்படியே மயங்குமாம். அதே போன்று இங்கு காட்டில் உள்ள மான்களெல்லாம் இவனுடைய குழல் ஓசையை கேட்டு அப்படியே மேய்வதை விட்டு மயங்கி நிற்கின்றன.